நம்ம பார்க்க 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் நம்பர் 3.18ல கூடிய சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபைன் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏலோடையது ஃபஸ்ட்டு வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ, அப்புறம் செகண்டில் ஃபோர் இன்ட்டு த்ரீ, ஃபோர் இன்ட்டு டூ, ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ், அப்புறம் ஒன் இன்ட்டு ஒன்று, அப்புறம் ஆர்டர் பியில் வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ, த்ரீ இன்ட்டு டூ, டூ இன்ட்டு டூ, அப்புறம் ஃபைவ் இன்ட்டு ஒன், அப்புறம் ஒன் இன்ட்டு த்ரீ கொடுத்துருக்காங்க. இதில் எப்படின்னா ஸ்டாப் மேட்ரிக்ஸை நம்ம எழுத தான் போகிறோம். ஏ கிராஸ் த்ரீ இருக்கிறதுனால இது வந்து பி கிராஸ் த்ரீ, அதாவது என்னென்னா அதாவது ஏ ஏ கிராஸ் த்ரீ பி கிராஸ் த்ரீ இருக்க, பியும் ஏ கிராஸ் த்ரீ கிராஸ் த்ரீ, த்ரீ கிராஸ் த்ரீ இருக்கிறனால ரெண்டுக்கு எடுத்து எழுதும்போது த்ரீ கிராஸ் த்ரீ அப்படி எழுதிடலாம். அதேமாதிரி செகண்டுக்கும் ஃபோர் கமா ஃபோர் த்ரீ, அப்புறம் ஃபோர் டூன்னு கொடுத்துருக்கு. நம்ம எடுக்க வேண்டியது எது எது மட்டும் அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் ரெண்டு மட்டும். எந்த காலம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த காலமும் இந்த காலம் மட்டும் எடுத்து எழுதுனா போதுமானது, அதுதான் அதுக்கு ஆன்சர். அதே மாதிரி பாருங்கள் அடுத்ததுலேயும் பாருங்கள், இங்கே ஃபோர் இங்கே டூ, இதுதான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே எல்லாமே சேமாக இருந்தாலும் நமக்கு எதுவுமே தெரியல, ஆனால் இங்கே கீழே வரும்போது இந்த மாதிரி எடுத்து எழுதணும். அடுத்த ஆப்பில் பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஒன்று எழுதியிருப்போம். இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஃபோர் கிராஸ் ஃபைவ், ஃபோர் ஃபைவ் கிராஸ் ஒன்று இருக்கிற இடத்துல இந்த ஃபோரும் இந்த ஒன்றும் தான் நமக்கு முக்கியம். அடுத்து ஒன் கிராஸ் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் அந்த சம்முடைய ஆன்சர். தேங்க்யூ.